வயது முதிர்வு மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்த மக்னா யானையின் இறுதிச் சடங்கு இன்று நடைபெறும் என்று வனத்துறை தெரிவித்துள்ளது தெப்பக்காடு வளர்ப்பு யானை முகாமில் மூர்த்தி என்ற மக்னா யானை கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு முதல் பராமரிக்கப்பட்டு வந்தது அந்த யானை தனது ஐம்பத்தி எட்டு வயதை பூர்த்தி செய்ததன் அடிப்படையில் அதற்கு கடந்த ஆண்டு ஓய்வு கொடுக்கப்பட்டிருந்தது இந்த யானையின் வரலாற்றினை பார்க்கும் பொழுது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டுக்கு முன்பு கேரளாவில் இருபத்தி மூன்று பேரை கொன்றிருந்த நிலையில் தெப்பக்காடு யானை முகாமில் பணிபுரிந்து வந்த கிருஷ்ணமூர்த்தி என்ற கால்நடை அந்த யானையை செலுத்தி பிடித்தார் பல வகையான ஒத்துழைத்த அந்த யானை கடந்த ஓராண்டாக வயது முதிர்வின் காரணமாக உடல்நிலையால் பாதிக்கப்பட்டது நேற்றிரவு வயது முதிர்வு காரணமாக மூர்த்தி யானை இருந்தது வனத்துறையினர் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பிரேத பரிசோதனை செய்த பிறகு இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க